சரி போராடு 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 ஒரு புரட்சி வெடிக்க போராடு வாழாடு தமிழா வாழாடு உன் வாழில் முறையில் வாழாடு கப்பல் ஏறிய தமிழன் நீ காலம் வெல்லும் தலைவர் ஆயுத வழியோ அகிம்சை வழியோ விடுதலை வேண்டும் எமக்கு சூரியை கொண்டோ சூரியன் கொண்டோ விழித்திட வேண்டும் இன்பம் சொந்தம் பந்தம் என்பது மாய கரணத்தில் தூக்கம் என்பது குறைந்த வாழ்வில் கனவுகள் எல்லாம் எனக்கு பெருகி தாண்டி அரசு இப்படி உள்ள போனா அங்க இருந்த காவல்காரன் குடிக்கிற கல்லுல எதையோ கலந்திருக்கான் அவனை மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கிரேஸ் கொலப்பல வந்தது அரசு தானே தெரிஞ்சிருமோ தெரியல ஆனா அவன் அந்த வீட்டுக்கு நுழைஞ்சத யாராவது பார்த்துருப்பாங்களோன்னு தான் பயமா இருக்கு கிரேசிங்க வந்தப்போ அவளை வழிமறைச்ச கும்பல் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கானுங்க அவனுங்க நம்பிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் அரசி தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சரணடைஞ்சிருவேன் டே டே வேறு வழி இல்லைடா அரசி சொன்ன விஷயமும் என்னை ஊர்த்திக்கிட்டே இருக்கு நான் எதுக்காக இங்கே வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் திசை மாறி போனதாக தோணுது நான் இங்கே வந்து வாழ நினச்ச வாழ்க்கையே வேற உன்னை முதல்ல சந்தித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே மாறிப்போச்சு வாழ்க்கை எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு அரசி கேட்குறதுலேயும் தப்பு இல்லை நியாயமாக தான் கேட்குறேன் ஒரு நாளைக்கு முன்னூறு தடவை மூச்சு மூச்சு ஆயினே ஆயினே ஆயினேன்னு சொல்லுவேன் ஆனால் அதில் சேர்றதுக்கான எந்த முயற்சியுமே நான் எடுக்கலைல்ல இங்கே பாரு அரசிக்கும் சரி லக்ஷ்மண் ஐயாவுக்கும் சரி ஓ ஐஎன்ஏ கனவை பற்றி கடுகளை விட கவலை இல்லை அது இப்போது அரசி ஓ லட்சியத்துக்கே குறுக்க நிற்கிறான் டே நான் இல்லைடா ஆயினில் எப்படி சேருதுன்னு கூட எனக்கு தெரியாது முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அரசி இல்லை நான் மட்டும்தான் சரி செட்டியாட்ட சொல்லி ஏதாவது அக்னி ஆஃபீஸர்கிட்ட பேசி பார்ப்போம் இங்கே பாரு நாட்டுக்கு என்ன செய்யணும்னு நீ தெளிவாக தான் இருக்கிற கிரேஸோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கிறதா நல்லது கேட்டவங்களுக்கும் சரி கொடுக்க வேண்டிய நமக்கும் சரி அம்மா கேட்குறேன்னு கோச்சிக்காத நீ தான் அந்த ஜப்பான் ஜென்ரல் வீட்டில் வேலை செய்கிறிய அங்கே உள்ள ஆளுங்க யார்கிட்டையாவது கேட்டால் கூட உனக்கு தேவையான உதவியை செய்வாங்கள அங்கே வேலை செய்கிறதான் என் பிரச்சனையே நான் அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கிரேஸுடைய காவல்காரனாக தான் பார்ப்பாங்க தவிர ஐஎன்ஏல சார்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கய்யா என்ன தான் ஐஎன்ஏ ஜப்பானுடைய கூட்டணி படையாக இருந்தாலும் ஜப்பாங்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை தான் முக்கியம்
நான் போய் ஆயனில் இன்சூரன்ஸ் சொன்னேன்னா பிரச்சனை தான் வரும். இந்த நேரத்தில் கிரேஸும் ஜெனரலும் ஊரில் இல்லை. ம், புரியுது. ஐயா, நேதாஜி பேசுனதை கேட்டிங்களே, அவருடைய துடிப்பும் அவருடைய வேகமும் அவருடைய நாட்டுப்பற்றும் வெறி வருதியா? இங்கே இருக்கிற பெண்கள்லாம் அவருடைய தாலி கொடியிலேருந்து இருக்கிற நகை எல்லாத்தையும் கழட்டி தானமாக கொடுக்குறாங்க. நாட்டுடைய விடுதலைக்காக அவங்களாம் அவங்களால் முடிஞ்சது செய்கிற வரைக்கும் நான் என்ன ஏன் பண்ணிக்கிட்டுருக்கேன்? நான் இப்படி இருக்கிறத நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்கியா? என்னப்பா, உன்னையே நீ இவ்வளோ தாழ்மையாக பார்த்துக்கிட்டா எப்படி? என்ன தான் போராட்டம் தேவை, எது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும், ஒரு சமயம் அமையணும். இப்போ எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கு, தாராளமாக போய் சேரு. ஐயா, இதுவே போதும். நீங்கள் வாழ்த்தி உங்களோட சம்மதத்தை கொடுத்தது பெரிய விஷயம் ஐயா. நன்றி. தைரியமாக போயிட்டு வாப்பா. யார் நீ? எதுக்காக இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என் பேர் கண்ணன். ஆயனில சேர்றதுக்கு. ஆயனில சேரணும்னா அங்க நிக்கிறவங்களோட சேர்ந்து வரிசையில நிக்க வேண்டியதானே? இங்க தனியா நின்னு பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன், பெண்கள் பயிற்சி பண்றத நீ பார்த்ததே இல்லையா? ஆயனில ஆண்கள் மட்டும்தான் சேருவாங்கன்னு நினைச்சு. ஆண்கள் போருக்கு போயிட்டு வர வரைக்கும் பெண்கள் எல்லாம் அடுப்பங்கரையிலே காத்து கிடக்கணுமா? வெள்ளைகளுடைய கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து வாள் தூக்கி போராடிய பெண்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் பெண் விடுதலை போராளிகளுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பெரிய எடுத்துக்காட்டுல. அவங்கள மாதிரியே வரலாறு காணாத எத்தனையோ பேர் இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெருசா சொல்லப்படுறதில்ல. நாம தான் தேடி துருவி தோண்டி கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இங்க இருக்கிற பெண்கள் தைரியமா களத்துல இறங்கி போராடி பயிற்சி எடுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஜான்சியும் நாச்சியாரும் வாள் தூக்கி நின்னாங்க, நாங்க துப்பாக்கி தூக்கி நிற்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்க பேரு? கேப்டன் லக்ஷ்மி. ஆசாத் இந்த அரசாங்கத்தோட பெண்கள் நலத்துறை அமைச்சர். ஐஎன்ஏயோட முதல் படையான ஜான்சி ராணி படைக்கு தலைமை அதிகாரி. இந்த படையில இருக்கிற நிறைய பெண்கள் இந்த ரப்பர் தோட்டத்துல பிறந்து வளர்ந்தவங்க. இந்தியா எப்படி இருக்கோன்னு கூட இவங்க கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க. உன்னை பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தெரியுது. எந்த ஊர்? நாகப்பட்டினம். பக்கத்தில் இருக்கிற துறையூர்லேருந்து வரேன். அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி நிறையா பேசுவோம், நிறைய விவாதிப்போம். அவருடைய வழியிலே போய் நாட்டுக்காக போராடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதனால தான்
அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு யார் வேணாலும் யோசிக்கலாம், போராட்டத்தில் இறங்கலாம். ஆனால் அது வீட்டு பெண்களுக்கும் கிடைக்கணும்னு ஆயிரத்தில் ஒருத்தர் தான் யோசிப்பார். அவர் தான் போஸ். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நாட்டுக்கான போராட்டம் மட்டும் இல்லை, இத்தனை நாளாக அவங்க எதிர்கொண்ட அடக்குமுறைக்கு எதிரான அவங்களுடைய சுய எழுச்சிக்கான போராட்டம் தான் இது. போஸ் அதை தெளிவாக எடுத்துரைச்சாரு. அன்னைக்கு அவர் அப்படி பேசிட்டு போனதோட தாக்கம் தான் இதோ இத்தனை பெண்கள் ஜான்சி ராணி படையில சேர்ந்திருக்காங்க. பயனே போர் படையில் நாலு பிரிகேட் இருக்கு. சுபாஷ் பிரிகேட், காந்தி பிரிகேட், அஷாட் பிரிகேட் மற்றும் நேரு பிரிகேட். ஜான்சி ராணி பிரிகேட் சார்? அது ஜான்சி ராணி ரெஜிமெண்ட், அது ஒரு தனி போர் படை. இப்பொழுது நீங்க இருப்பது நேரு பிரிகேட். இந்த போர்ல ஐஎனியோட பங்கு என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? வெள்ளையர்களை எதிர்த்து போர் தொடுக்கிறது சார். அதே நேரத்தில் ஐஎன்ஏங்கிறது ஜப்பானிய ராணுவத்துக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு கொரிலா படை. நம்மளோட நோக்கம் ரெண்டு. முதல் நோக்கம், ஜப்பானிய ராணுவம் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தை தாக்கும் பொழுது அதில் உள்ள இந்திய வீரர்களை நம்ம பக்கம் இழுப்பது. ரெண்டாவது நோக்கம், ஐஎன்ஏ இந்தியாவுக்குள்ள நுழையும் பொழுது பிரிட்டிஷ்க்கு எதிரான வலுவான சம்பவங்களை மக்களுக்கிடையே தூண்டிவிடுவது. புரியுதா? எஸ் சார். விஸ்ரம், ஜெனரல்
சார். ம், இங்கே யாரும் யாருக்கும் சல்யூட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் இங்கே சமம் தான். உட்காரு. சார், நீங்கள் சொன்ன அந்த நாலு பிரிகேட், அதுக்கு யார் சார் உத்தரவு கொடுக்குறா? இந்த நாலு பிரிகேட்டில் சுபாஷோட பிரிகேட்க்கு மட்டும் பர்மாவில் இருக்கிற ஜப்பானியர் தலைமையகத்திலேருந்து நேரடியாக உத்தரவு வரும். மற்ற மூணு பிரிகேட்களுக்கும் இந்தியாவோட முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து தலைமை தாங்க. சார், இன்னொரு விஷயம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன் வாய்ப்பு கிடைக்க? நீங்கள் இங்கே இருக்கிற இராணுவ பயிற்சியில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றா கண்டிப்பாக நேதாஜியப்பா. நேதாஜியுடைய ஐஎன்ஐ இளைஞர் படையிலேயே நேதாஜி உங்களை ஒரு தனிப்பட்ட முறையில் சேர்த்துப்பார். அதுக்கப்புறம் ஜப்பானிய இராணுவ பள்ளியில் நீங்கள் ஒரு போர் விமானியாக பயிற்சி புரியலாம். புரிஞ்சுதா? ஜெய்ஹிந்த். சார், ஒரு கேள்வி. சொல்லுங்க கண்ணன். சார், ஜப்பானியர்களுக்கும் நமக்கும் எதிரி பிரிட்டிஷ்காரங்க. என்னதான் ஆயினே ஒரு தனிப்பட்ட படையாக இருந்தாலும் ஜப்பானியருடைய படைபலத்துக்கு கீழ் பணிஞ்சு அவங்களுடைய தலைமையில் தான் போர் புரிய முடியும்னு சொல்கிறாங்களே, ஏன் சார்? ஐரோப்பாவிலேருந்து வந்து ஆசியாவில் பல இடங்களை கைப்பற்றின, இங்கேருந்து விரட்டின ஜப்பானியர்களுக்கு படைபலமும் மதிநுட்பமும் இருக்குன்றதை நம்ம மறுத்துற முடியாது. ஆனால் அதுக்காக நம்ம ஐஎன்ஏ அவங்களுக்கு அடிப்பணியணுன்றது அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நேதாஜியும் குறைஞ்சி போயிடலை. என்ன, ஜப்பானியர்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு இந்தியா உள்ள நுழைஞ்சி பிரிட்டிஷரை விரட்டுறதுக்கு நம்மளோட கூட்டணி அதை விட ரொம்ப முக்கியம். என்ன, புரியுதா? எஸ் சார். நன்றி சார். சார். ம், வாங்க கண்ணன். வேற என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார், ஐஎன்ஏ ஆஃபீஸர்ஸ் யாருக்கும் சல்யூட் அடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ம், இது ஜப்பானியர்களுக்கும் பொருந்துமா சார்? ம், ஐஎன்ஏல யாரும் யாருக்கும் சல்யூட் அடிக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி அது ஜப்பான் இராணுவமாக இருந்தாலும் சரி சல்யூட் அடிக்க தேவையில்லைன்னு நேதாஜியே திட்டவட்டமாக சொல்லியிருக்கோம். சார், நம்ம ஜப்பானியர்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கலைங்கிறது புரியுது. அவங்களுடைய அராஜகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு ஒரு நாள் நமக்கு எதிராக திரும்ப மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் சார்? கண்ணன், இங்கே இருக்கிற எல்லாரும் ஜப்பான் கூடையை பார்த்து ஐஎன்ஏல சேரல. நேதாஜியுடைய சுதந்திர கூக்குரலை கேட்டு ஐஎன்ஏல சேர்ந்துருக்கும். மறந்துடாதீங்க. இன்கலாப் ஜிந்தாபாத், இன்கலாப் ஜிந்தாபாத். நீ ஆசைப்பட்டபடியே ஐஎன்ஏல சேர்ந்துட்ட, நல்லது, சந்தோஷம். ஆனால் எங்களெல்லாம் அப்படியே மறந்துடாதப்பா. அப்பப்போ வந்துட்டு போ. முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ தலையை காட்டுப்பா. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் கூட போதும், பிள்ளைங்களாம் அவனை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க. கண்ணா, உண்மையை சொல்லணுண்டா, ஐயனையோட கொள்கையோடையோ கோட்பாடோடையோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன, ஏழை பணக்காரங்கிற பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, எல்லாரையும் சமமாக நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தானே. பாடசாலையில் கூட பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது
எங்கள் அம்மா ஐயனையில் இருக்காங்க, எங்கள் அப்பா ஐயனையில் இருக்காரு அப்படின்னு அதுங்க பெருமையாக மார்பை திட்டி பேசிக்கும்போது ஏதோ இந்த ஐயனையால் அதுங்களுக்கு தன்னம்பிக்கையும் பெருமையும் வளருதுங்கிறத நினச்சி அதுவும் ஒரு வகையில் நல்லது தாண்டு தோணுது. சுக்சிங் சமாச்சாரம்லாம் நடந்தப்போ என் வீட்லேயும் ஐயனை ஆட்கள்லாம் தங்கியிருந்தா ஜப்பான்காரங்க அவங்களையும் தாண்டி எனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் அநியாயமாக இழுத்துட்டு போய் கொண்டிருக்க மாட்டாங்கல்ல. அட நான் ஒருத்தன்ப்பா, உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜென்ரலுடைய ஆட்கள் உங்களை தேடி வந்தாங்க. என்ன தேடி வந்தாங்க? எதுக்கு? என்னமோ நாளைக்கு அந்த ஜென்ரலும் அவனோட மகளும் வெளியூர்லேருந்து ஊர் திரும்புகிறாங்களாம். அதனால் உன்னை மறுபடியும் வந்து பாடி கார்டாக சேர்ந்துக்க சொன்னாங்க. ஆனால் நீ தான் இப்போ ஐயனில் சேர்ந்துட்டிய. இந்த ஜென்ரலை எப்படி நீ சமாளிக்க போகிற? We need to cut up this line of communication. அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இப்பவே நம்ம தலைமையகம் திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. When I see you without this. போராடு 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 ஒரு பொழுது வெடிக்கும் போராடு.